ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த சென்ட்ரலில் ப்ரெஸ்ஸிங் அண்ணே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரெஸ்யூம் பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன் என்ன பார்க்கலாம்னா, லெஃப்ட் சைடு பாருங்கள் செட்டிங் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள் ஆடியோ வீடியோ எடிட்டிங் இருக்கும், அந்த எடிட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க, இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்துங்க, ஃபுல் ஸ்க்ரீனு கொடுத்து டிக் கொடுத்துருங்க. ஏன் கொடுக்குறோன்னா, நம்ம கொடுக்குற இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆயிரும், நம்ம எதுவும் ஜூம் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் இப்போ வாங்க இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டிக் கொடுத்துரு பேக் வந்துங்க. பாருங்கள் இமேஜ் எல்லாம் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வந்துட்டு ஆராய்ச்சி பாருங்கள். பேக் வந்துடுங்க. பேக் வந்து இஷ்டமாக பார்க்குறீங்க, இமேஜ் பிறகு ப்ரெஸ் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இது மாதிரி ஓப்பன் ஆகும், டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டில் பாருங்கள் புக் வந்துட்டுருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஆப்ஷன் நீங்கள் இருக்காது, நீங்கள் ஏன் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த கெட் மோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் டவுன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள் 3D அந்த 3D கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. லாஸ்ட்டில் இருக்கும் இந்த ஆப்ஷனு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு 6 எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள், பார்க்குறது நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது, டிக் கொடுத்துங்க. அதே தான் இமேஜ் வேறு ப்ளஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கரெக்ட் கொடுத்து பார்க்குறேன், சூப்பராக இருக்குது, டிக் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இமேஜையும் ஒவ்வொரு மாதிரி செக் பண்ணி ஒவ்வொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் இன்ஸ்டாக பார்க்குறீங்க, சேவ் பண்ணிடுங்க. என்னையும் பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள் ஆர்வமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, 30% ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்து எக்ஸ்டெண்ட் பார்க்கலாம்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் வீடியோ ஆட் பண்ணிக்குவோம், இந்த பேக்ரவுண்ட் வீடியோ. அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி எடுக்கணும், லேயர் பிக்கிங் அப்படியே பிடிக்கிங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண வச்சிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படியும் பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள் கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்த நெக்ஸ்ட் பார்க்குறீங்க, ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த க்ரோம் கீன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு எனபிள் கொடுத்துருங்க. எனபிள் கொடுத்த பிறகு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துன்னு பார்க்கலாம்னா நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்த பாருங்கள், அந்த வீடியோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ வைப்போம், லேயர் பண்ணிக்கங்க, மீடியா பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். சைஸ் கம்மி பண்ணிக்கங்க, கம்மி பண்ணி எல்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக கரெக்டாக நினைக்கிறேன். டிக் கொடுத்துங்க. டிக் கொடு நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா நம்ம வந்து லேடிஸ் ஆட் பண்ணிக்கோம், அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கும் அந்த லேடிஸ் வீடியோ, நீங்கள் பிள்ளையர் போய்க்கோ முடிய போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக அப்படி கீழே இறக்கிங்க. இறக்கிட்டு ரைட் சைடு வாங்க, அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண ஒரு அப்படி கீழே வாங்க, இந்த மல்டிப்ளே இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு டிக் கொடுத்துருங்க. கிளிக் பண்ண பிறகு லேடிஸ் பாருங்கள் கரெக்டாக அது வந்து பொசிஷன் கரெக்டாக பாருங்கள், அப்படி இல்லைன்னா கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துச்சுட்டு பார்க்கலாம்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக சர்வ் பண்ணிடலாம். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைட் பாருங்கள் ஆர்வமாக இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கடையில் சேவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.